ராசப்ரியா, நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு 5வது பதக்கம் கிடைத்திருக்கின்றது. 5வது பதக்கம் வெள்ளி பதக்கமாகவும் அமைந்திருக்கின்றது. சற்று முன் நடைபெற்ற மல்யுத்தம் ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் 57 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ரவிக்குமார் தாகியா போராடி தோல்வியை தழுவி வெள்ளி பதக்கத்தை வசப்படுத்தியிருக்கின்றார். இறுதிப் போட்டியில் ரஷ்யன் ஒலிம்பிக் கமிட்டியை சேர்ந்த ஜவுரிடம் ரவிக்குமார் தாகியா போராடினார். இந்த போட்டியில் 4-7 என்ற கணக்கில் இந்திய வீரர் ரவிக்குமார் போராடி தோல்வியடைந்து வெள்ளி பதக்கத்தை வசப்படுத்தியிருக்கின்றார். இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்த ரவிக்குமார் மீதான எதிர்பார்ப்பு என்பது சற்று அதிகமாகவே இருந்திருந்தது. தங்கம் வென்று ஒரு புதிய வரலாற்று சாதனையை அவர் நிகழ்த்துவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இறுதிக்கட்டத்தில் போராடி தோல்வியை தழுவி அவர் வெள்ளிப்பதக்கத்தோடு திரும்பியிருக்கின்றார். இந்தியாவிற்கு நடப்பு ஒலிம்பிக் தொடரில் கிடைக்கும் 5வது பதக்கமாகும். ஏற்கனவே பளுதூக்குதலில் மீராபாய் சானு, பேட்மிண்டனில் பி.வி. சிந்து, இது தவிர குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனை லவ்லினா இன்று காலை நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்ற போட்டியின் மூலம் இந்தியாவிற்கு 5வது பதக்கம் என்பது கிடைத்திருக்கின்றது. இதன் மூலம் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை என்பது சற்று உயர்ந்திருக்கின்றது. அடுத்து இந்தியா சார்பாக மல்யுத்த போட்டியில் மற்றும் ஒரு இந்திய வீரர் தீபக் புனியா வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் களம் காண இருக்கின்றார். அவரும் பதக்கத்தை உறுதி செய்யும் பட்சத்தில் இந்தியாவிற்கு 6வது பதக்கம் என்பது உறுதியாகிவிடும். இது தவிர நாளை மகளிருக்கான ஹாக்கி போட்டிக்கான வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தும் பட்சத்தில் 2012 ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்ற 6 பதக்கங்களை தாண்டி 7வது பதக்கத்தை வென்று ஒரு புது சாதனையையும் இந்திய அணி நடப்பு ஒலிம்பிக் தொடரில் அரங்கேற்றும். இந்த ஒட்டுமொத்த சாதனைகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதக்கங்களின் மூலமாக அரங்கேற காத்திருக்கின்றது. தற்பொழுது ரவிக்குமாரின் இந்த வெள்ளி பதக்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒருபுறம் மகிழ்ச்சியானதாக பார்க்கப்பட்டாலும் தங்கப்பதக்கம் தவறிவிட்டது என்று ஒரு சிறிய ஏக்கம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இருப்பினும் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கத்திற்காக களம் காண இருக்கின்றனர். இந்திய அணியின் பதக்க எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்து உயருமா என்பதை வீரர்களின் வெற்றியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ராகப்ரியா, அண்மை விவரங்களுக்கு நன்றி. மீனா.